வர போறாங்க. ஆஃப் கோர்ஸ் ரோபோ சங்கர் அண்ட் அரவிந்த். ஸ்டார்ட் மியூசிக். நம்ம கிரிக்கெட் பிளேயர்லாம் சரியாக விளையாடுறதுனால சில முக்கியமான நம்ம நட்சத்திரங்களை உலகக்கோப்பைக்கு அணைச்சிருந்தா அங்கே போய் எப்படி பேசியிருப்பாங்க? பட்டிமன்ற உலக புகழ் ஐயா சாலமன் பாப்பையா அணைச்சிருந்தா அவர் போய் எப்படி பேசியிருப்பாரு? அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, விளங்கும் ஐயா விளங்காதில்லை, ஓரமா சேர போடுங்க, கையில மைக்க கொடுங்க, விடிய விடிய பேசுறேன்னு அதெல்லாம் முடியாதுன்னு மட்டையை கொடுத்து கிரவுண்டில் இறக்கிட்டாங்க. பேட்டியை கட்டிட்டுனால எப்படியா கிரிக்கெட் விளையாட முடியும்? பேட்டை தூக்குனா வேட்டி அவருது, மட்டையை பிடிப்பனா வேட்டியை பிடிப்பனா, ஒன்றும் முடியலே. வரட்டுமாயா, நன்றியா. நன்றி சாலமன் பாப்பையா அவர்களே. அவரை தொடர்ந்து பின்னாடி பத்மஸ்ரீ கமல்ஹாசனுடைய சகோதரர் திரு சாருகாசன் சார். சாருகாசன் தாடி எல்லாம் வச்சுட்டு வழக்கம் போல ஜிப்பா போட்டுட்டு கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆறாரு. இந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவருக்கு இன்னுமே தெரியல. சார் என்னதான் ஆச்சு, நேற்று மேட்ச் விளையாட போனீங்களேன்னு கேட்டிருந்தா என்னாச்சு சார்? ஐ ஆம் வெரி சாரி, யூஸ்வலா இந்த மாதிரி கேம்ஸுக்கு நான் போறதே கிடையாது. சரி கிரிக்கெட் விளாடலான்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ள போனேன், ஒருத்தைய காலை வாரி விட்டு கவாலத்தில் அடிபட்டு 10 நிமிஷம் சுயானவே இழந்து போயிட்டேன். முழிச்சு பார்த்தா கிரவுண்டில் ஒரு ஈக்காக்காவே இல்லை. என்னடான்னு கேட்டேன், 11 பேத்தில் ஒரு அவுட்டுன்னு சொல்லி என்னை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருந்தான். அதுக்கும் மீறி அந்த பாலன் அடிக்கணும்னா அந்த பவுலர் என்ன குளம் என்ன கோத்திரம், அவன் அப்பா அம்மா யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் அந்த பவுலிங்கை நான் தொடரவே இல்லை. அப்போ எப்போ தான் விளாடுவீங்க? நான் செத்த அப்புறம் தெளிஞ்சது. நன்றி. இவரை தொடர்ந்து பழம்பெரும் நடிகர், அப்போதைய நடிகர், அவர் தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். அவர் அந்த உலகக்கோப்பைக்கு அனுப்பிச்சிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாரு. சாந்தா, நான் கிரிக்கெட் ஆட வேண்டுமா? வேண்டாம் சாந்தா, இந்த விபரீதமான விளையாட்டு. பாகிஸ்தானில் ஒருவன் இருக்கிறான், ஷோயப் பக்தர், முகமாடு காட்டிலிருந்து தப்பி வந்த மனித குரங்கை போல் காட்சியளிக்கிறான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 6 முறை பார்த்து விட்டேன். ஓடி வருவதும் தெரிகிறது, கையை சுழற்றுவதும் தெரிகிறது, ஆனால் பந்தி எங்கே? வேண்டாம் சாந்தா, படாத இடத்தில் பட்டால் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? மட்டையை வைத்து பந்தை அடிப்பதை விட மைதானத்திற்கு வெளியே அவனை ஆள் வைத்து அடிப்பதே சாலச் சிறந்தது. வா, ராவோடு ராவாக பாண்டிய நாட்டுக்கு நடந்தே செல்லுவோம். நன்றி திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்களே. அடுத்து அதே உலகக்கோப்பைக்கு கரகாட்டக்காரன் திரைப்பட புகழ் திரு சண்முக சுந்தரம் அவர்கள், அவர் போய் பேசியிருந்த அப்படி பேசியிருப்பாரு. அக்கா, ஓ புருஷனுக்கு விளையாடத்தில் எப்படிக்கா ஏ வாயால சொல்லுவேன்? அக்கா உனக்காக நான் 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ணேங்க, ஆனா உன் புருஷன் பந்த அடிக்கலக்கா, விரட்டி விரட்டி பின்னாடி என்னதாக்கா அடிச்சான் அக்கா, வகுத்துல எட்டி எட்டி மிதித்தான், ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தேங்க. உள்ளூர் ஆட்டக்காரே, வெளியூர் ஆட்டக்காரன் மதிச்சாதாக்கா மரியாதை, உன் புருஷன் மிதிச்சுட்டாக்கா அக்கா, வயசாயிரச்சில்லே. நன்றி நன்றி நன்றி. இதுல இவங்க இவங்க சங்கர்ட்ட என்கிட்ட பிடிச்சதே வந்து அந்த கான்செப்ட் பிடிக்கிறாரு. ஒரு கதை மாதிரி ஒரு களத்தை புரிஞ்சுட்டு அதில் வந்து எல்லாரும் எப்படி வருவாங்கன்னு அந்த கற்பனை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது. எல்லோரும் நிறைய நிகழ்ச்சியில் பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது.